இங்கிலாந்தினுடைய பிரதமராக ரிஷி சுனக் பதவியேற்றதுக்கு அப்புறமா அவர் இந்தியர்களுக்கு மட்டும் இல்லாமல் பிரிட்டனுக்கு எந்த மாதிரியான பங்களிப்பை கொடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவி வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் பிரிட்டன் மட்டும் இல்லாமல் பல உலக நாடுகள் பொருளாதார மந்தநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிஷன் அச்சத்தினால பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் சரி செய்கிற விதமாக இனி வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக உழைப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ரிஷி சுனக் மக்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த வகையில் G20 மாநாடு நடந்து வந்துட்டு இருந்தப்போ கடந்த நவம்பர் மாதத்தில் இந்தோனேஷியாவில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் இங்கிலாந்தின் பிரதமர் ரிஷி சுனக்கும் ஒரு மீட்டிங்கை நடத்துகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண கொஞ்ச நேரத்திற்கு அப்புறமா ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்தியர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்குற மாதிரி வருது. ரிஷி சுனக் இங்கிலாந்தினுடைய பிரதமராக பதவியேற்றதற்கு அப்புறமா இந்தியாவினுடைய பிரதமரான நரேந்திர மோடியை சந்திக்கும் முதல் சந்திப்பு அது அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியமான விஷயம். சரி, என்ன அப்படி ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியர்கள் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடிய இந்தியர்கள் பிரிட்டன் போய் வேலை செய்யலாம், அதற்கான விசா அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறதா இங்கிலாந்து தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டத்தை பற்றி தான் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த 18 வயதுலேருந்து 30 வயதிற்கு இருக்கக்கூடியவங்க யூகேக்கு போய் உங்களால் 2 வருஷம் ஒர்க் பண்ணிக்க முடியும், வாழ்ந்துக்க முடியும். இந்த ஒரு ஸ்பெஷலான விசா திட்டத்தினால இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதும் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறதும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வருகின்ற பிப்ரவரி 28 லான்ச் செய்ய போகிறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு வருது. இந்த புதுசாக லான்ச் பண்ண போகிற யூகே மற்றும் இந்தியா இடையிலான யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரிஷி சுனக் என்ன மாதிரியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு அறிவிப்புக்கு அப்புறமா இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையே ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு வலுப்படும், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாடுகளுக்கு இடையே பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மேம்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையேயான உறவை பற்றி பார்க்கும்போது ஏற்கனவே அவங்க ஒரு நல்ல மியூச்சுவலான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் இந்திய நிறுவனங்களும் செஞ்ச முதலீடு மூலமாக மட்டுமே இங்கிலாந்து முழுவதுமே அப்ராக்சிமேட்டாக 95,000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறதா தகவல்கள் சொல்லப்பட்டு வந்துச்சு. இதனால் இங்கிலாந்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக தான் ஆச்சுங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்பட்டு வந்துச்சு. சரி, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 வயசுலேருந்து 30 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும்தான் பிரிட்டனுக்கு போய் 2 இயர்ஸ் வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஒரு ரெண்டு சைடுமே யூஸ் ஆகிற விஷயமாக தான் பார்க்கப்பட்டு வருது. ஏன் அப்படி பார்க்கும்போது, பிரிட்டனில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இந்தியாவில் வந்து 2 இயர்ஸ் அவங்களால ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை தான் பேசிக்காக சைன் ஆகியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு ஸ்கீமை பொறுத்த வரைக்குமே இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிக இளைஞர்களுக்கு இது ஒரு உதவிகரமான விஷயமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் அதிகமாக இப்போ ஒருத்தவங்க படிப்பு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சரி விசாவுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வருடத்திற்கு 3,000 அப்படிங்கிறது தான் இதோட ஒரு ஃபிக்ஸ்டான அமௌண்ட்டாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து அரசு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடந்த June 2022 வரைக்கும் 12 அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கிட்டால் அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட் விசாவை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது சைனாவுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் விசாவை விடவே இந்தியாவுக்கு அதிக அளவு கிடைச்சிருக்கிறதாகவும் தரவுகள் சொல்லப்படுது. அதாவது இந்தியன் ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 118,000 இந்த 12 வந்து இங்கிலாந்து விசாவை பெற்றிருக்கிறாங்க. இது வந்து கம்பேர் பண்ணும்போது, அதாவது லாஸ்ட் வருஷத்து கூட கம்பேர் பண்ணும்போது 89% அதிகம் அப்படின்னும் டேட்டா சொல்லப்படுது. இனி February 2 லான்ச் பண்ண போகிற இந்த யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீமை பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை இது உருவாக்கும், குறிப்பாக எந்த துறையில் இதற்கான தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும், இந்த திட்டத்தை பயன்படுத்தி எந்த செக்டார் அதிக அளவில் பயன்பெறுவாங்க, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்திய IT நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லைனா பிற துறைகளை சேர்ந்த நிறுவனங்களாக இருக்கட்டும், தங்களோட ஊழியர்களுக்கும் தங்களோட ஆஃபீஸ்க்கும் எந்த மாதிரியான குரோத்தை அவங்க செட் பண்ணிக்க பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும்.